சித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய சிராப்பியாய பிராப காஜாஸ்து நமஸ்ரீ நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமத்திலே இப்பொழுது நாம் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம் லக்ஷ்மி தேவி எங்கும் பரவியவள் அவள் இல்லாத இடம் கிடையாது உடனே டவுட் தாமஸ் சில இப்போ டவுட்டிங் தாமஸ்னு சொல்லுவாங்க அவங்க கேட்குறாங்க லக்ஷ்மி தேவி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறீங்களே கூவத்தில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அந்த நாத்த லக்ஷ்மி கிட்ட வீசாதான் இல்லையா எவ்வளோ அழகான கேள்விப்பார் இல்லைப்பா லக்ஷ்மி தேவி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் தொடர்பு அவளுக்கு இருந்தாலும் அவளுடைய சுபமான தன்மை அந்த உயர்ந்த தன்மை அஃபெக்ட் ஆகாது அப்படியே தான் இருக்கும் புரியலையே அப்படின்னா லக்ஷ்மி தேவி எப்படி வர்ணிக்கிறாங்க லக்ஷ்மி தேவியே பொண்ணுக்கு மகளாக பிறந்தாள் தெரியுமா அந்த கதை உங்களுக்கு அந்த காலத்தில் புருகுரு முனிவர் அவரை தேவர்களில் மூன்று தெய்வங்கள் பிரசித்தமாக இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களிலே யார் சத்துவகுணமே வழிவடுத்தவர் வேள்வியலாம் பூஜிக்க தகுந்தவர் நீ டிசைட் பண்ணி சொல்லுறன்னு உசுப்பி விட்டாங்க ரிஷிகள் அவர் போய் என்ன பண்ணினார் பிரம்மதேவனை அவரும் சரஸ்வதியும் தனிமையில் இருக்கே டிஸ்டர்ப் பண்ணார் பிரம்மதேவனை செபிச்சார் தான் தெரியாத புருகு அப்படின்னு உன் சந்ததிகள் பிச்சை எடுத்துகிட்டே வாழ்ட்டோலாம் செபிச்சுட்டார் அதனால் புருகு ரொம்ப கோபிச்சுண்டார் உனக்கு உலகத்தில் இனிமேல் கோயில் வராதுன்னு அவருக்கு பதில் சாபம் கொடுத்துட்டு போயிட்டார் பரமசிவனை பார்க்க போனார் பரமசிவனும் பார்வதியும் நடனம் ஆடுறாங்க அவங்க இப்போ தனிமையில் நடத்துகிற மாட்டிட்டு இருக்காங்க உள்ளே போகக்கூடாதுன்னு நந்திகேஸ்வரை தடுத்தார் புருகு கேட்கல பரமசிவனை நெருங்க போனார் பரமசிவன் பார்த்தார் சூலத்தை எடுத்து கொதர பார்த்தார் உடனே ப்ருகு சொன்னார் உனக்கும் கோபம் போகலை ஆகையினால் இந்த கோபத்துக்கு அடிமைப்பட்டுருக்க நீயும் பூலோகத்தில் உண்மையே உனக்கு உன் வடிவத்தில் வழிபாடே கிடையாதுன்னு விட்டார் அதனால தான் சிவலிங்கம் தான் சிவபெருமானுக்கு மூலஸ்தானத்தில் விக்கிரக வடிவம் கிடையாது நாராயணன் இடத்துக்கு போனார் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கார் திருவடியை லட்சுமி வருடரா மார்பில் ஓங்கி உதவிட்டார் நம்ம வீட்டுக்கு ஓத்துற வழிஞ்சு நம்மளை உதச்சார் நம்ம எப்படி இருக்கும் உதச்சார் ஆனால் நாராயணன் எழுந்துட்டு புன்முருள் போத்தின்னு ஐயோ நீங்கள் உதச்சிட்டீங்களோ காலுக்கு தான் ஆயிடுத்தான்னு காலத்தை அடையிட்டார் இவர் தான் ரொம்ப பொறுமையை சத்தகுணமே வழிவெடுத்துவர் இவர் தான் பரதேவதை இவரே வேள்வியில் வழிபடுங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணி கொடுத்தார் ப்ருகு ஆனாலும் பிருகு உள்ளூர ஒரு பயம் எம்பெருமானை உதச்சிருக்கோம் மார்பிளை போய் உதச்சிருக்கோம் பிருகுனுடைய மகள் தான் லக்ஷ்மி அங்கே இருக்கா அப்பாதானேன்னு மன்னிச்சு விட்டுருவோம் ஆனாலும் மனசு கேட்கலை இந்த பாவம் தீர்வதற்கு மீண்டும் ஒரு முறை பூலோகத்தில் முனிவராக பிறந்து இன்னொரு முனிவராக லக்ஷ்மி தேவி வளர்த்து நாராயணனுக்கு மாப்பிள்ளையாக கன்னியாக தானம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அதற்காக என்ன பண்ணார் புருகு முனிவர் திருக்குடந்தையில் ஹேமராக வந்து அவதரித்தார் ஹேமர் என்றால் பொன் ஞாபகம் வச்சுக்கணும் பொன் போல இருப்பான் அவருடைய தவத்தினால் அவர் எந்த குளக்கரில் தவம் பண்ணினாரோ அதில் ஒரு பொன் தாமரை வந்தது அந்த பொருந்தாமரையில் லக்ஷ்மி தேவி கோமலவல்லியாக வந்தாள் அப்படிப்பட்ட ஹேமரிஷின் புத்திரியாக வளர்ந்தாள்